வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகர் பகுதியில் ஆன்மீக பக்தர்கள் குழு சார்பில் காட்பாடி ரங்காலயா திருமண மண்டபத்தில் செப்டம்பர் 24 2023 ஞாயிற்றுக்கிழமை அன்று புரட்டாசி உற்சவம் நடைபெற்றது. இதில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் உள்ளதைப் போலவே அலங்கரித்து வைக்கப்பட்டு அங்கு நடக்கும் நிகழ்ச்சி போல காலை 6 மணிக்கு சுப்பிரபாதம் சேவையும் காலை 6:45 சோமலா சேவையும் காலை 8 மணிக்கு சகஸ்ர நாம அர்ச்சனையும் காலை 8:30 குலு மஞ்சள் அரைப்பது காலை 10 மணிக்கு திருப்பாவாடை சேவையும் மாலை 4:30 ஊஞ்சல் சேவையும் மாலை 6 மணிக்கு தீப அலங்கார சேவையும் காலை 6:30 திருக்கல்யாண உற்சவமும் இரவு 9 மணிக்கு ஏகாந்த சேவையும் இனிதே நடைபெற்றது. இந்த திருக்கல்யாணத்தில் பெரும்பாலான தம்பதிகள் கலந்து கொண்டனர். மாங்கல்ய பலம் உண்டாகும் என ஐதீகம் உள்ளது. மேலும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த திருக்கல்யாணத்தில் அமர்ந்தால் 1 வருடத்திற்குள் திருமணம் ஆகும் என ஐதீகம் கூறப்படுகிறது. இதில் சுமார் 3000 பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். பக்தர்கள் காலை முதலே வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். திருக்கல்யாணம் நடைபெறும் நிகழ்வில் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பரவசம் அடைந்தனர். மேலும் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஆட்கள் வரவழைக்கப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. பக்தர்கள் வெள்ளத்தில் ஸ்ரீ பெருமாள் திருக்கல்யாணம் நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என்னும் நாமத்தை பக்தர்கள் உச்சரித்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வாழ்க்கையில நினைக்கிறது நடக்கும்னு சொல்லுவாங்க. அது நல்லதா நினைச்சோன்னு சொன்னா நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த நல்லதை நம்ம விதை போடணும்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு காரியம்தான் இந்த காரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, 5 நிமிஷத்துல நீங்க எப்படி இப்ப சொல்லுங்க, நீங்க இப்ப எப்படி இந்த பேட்டி எடுக்கிறீங்களோ இது போல ஆரம்பிச்ச ஒரு சகாப்தம் தான் இந்த அலுவல். எதுவுமே ஒரு நினைப்பில்ல, எதுவுமே இல்லை. அப்படி ஆரம்பிச்ச இந்த சீனிவாச கல்யாண புரட்டாசி உற்சவம், இது ஆன்மீக பக்தர்கள் குழு காந்தி நகர் வேலூர்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டோம். யார் அந்த நேரத்துல போன் எடுத்தாங்களோ அவங்க தான் இவங்க. நான் 20-30 பேருக்கு பண்ணேன், அதுல 15 பேர் போன் எடுத்தாங்க, 15 பேர் சேர்ந்தோம். இதுதான் வாழ்க்கையில. அதனால நினைச்சது என்னன்னா, நினைச்சது நடக்கணும்னா நம்ம வாழ்க்கையில விதைய உள்ள போடணும், நல்லதா போடணும், நல்லதா நினைக்கணும், நல்லதா பார்க்கணும், மற்றவர்களுக்கு நல்லதா நடக்கணும். இந்த நம்ம வேலு பக்தர்களுக்காக ஏற்பாடு செய்த விழா அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். யூஸ்வலா வந்து கல்யாண உற்சவம் மட்டும் நடக்கும். இந்த தடவை காலையிலிருந்து சூரிய உதயாதியிலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் இருக்கிற சுப்பிரபாதம், தோமால சேவை, அர்ச்சனை, திருப்பாவாடை ஊஞ்சல் சேவை, தீபாலங்கார சேவை, கல்யாண உற்சவம், ஏகாந்த சேவை, திருப்பதியில் நடக்கிற அத்தனை சேவைகளையும் ஒரே நாளில் ஒரே இடத்துல பண்ற மாதிரி பண்ணோம். எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த புரட்டாசி மாசத்துல செய்யறது ரொம்ப விசேஷம்னு சொன்னோம். அதனால திருப்பதிக்கு நேரில் போய் சுவாமியை தரிசிக்க முடியாதவங்களுக்காகவே இங்கே நாங்கள் சுவாமியை தரிசிக்க வைக்கணும் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கை. இதனால வந்து இன்னைக்கு 3000-4000 பக்த கோடிகள் வந்து சுவாமியை தரிசித்து சுவாமியோட அருள் பாலிச்சு போனாங்க. வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.